வேற லெவல் நல்லா இருக்கு, எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படின்னு எடுத்துக்குவாங்கன்னு தெரில, கொஞ்சம் கேங்ஸ்டர்ஸாக இருக்குது எல்லாம் இருக்குது, அதனால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்றது தெரில. பட் சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல முடியாதுங்க, இது ஒரு ஜார்னர், அது ஒரு ஜார்னர், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. சாங் சூப்பராக இருக்குது, எதுவுமே சொல்ல இது இல்லை, எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, ரோல் நல்லா இருக்கு. ஈக்குவலாக கௌதம் கார்த்திக்கும் நல்ல ரோல் தான், எல்லாமே வில்லனாக இவரும் நடிச்சு ஜிவிஎம் இருக்காரு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஜானரே டோட்டல் டிஃப்ரெண்ட். கேங்ஸ்டர் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரி, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவ்வளோதான். படம் பாருங்க, எல்லாமே ரிவல் பண்ணி இப்படி இப்படியே போட்டுருவீங்க போல எல்லாமே. அப்புறம் எப்படி பார்க்கறது, ஒரு சிக்ஸ் கொடுப்போம். சூப்பராக இருக்குது, எஸ்ஆரோட கம்பேக், நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு மூவி. பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்து அப்படியே ஜொனிக்கிறாரு எஸ்ஆர் ஆக்சுவலாக, நல்லா எடுத்திருக்காங்க. அப்புறம் அப்புறம் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு ஃபேமஸான டைலாக் கூட இருக்குது அதில், நிறையா தமிழ் திருக்குறள் கம்பராமாயணம் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கௌதம் கார்த்திக் செம்மையாக பண்ணியிருக்காரு, ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காப்புல. போர்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, எல்லாமே செம்மையாக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது. வேற அவன் பிஸ்டப்ல நேரம் மாதிரி இருக்கு, அவர் ஒரு பாட நேரம் அந்த சாங் வந்து செமையா இருக்கு. ஆக்சுவலா அதான் கூசுரஸ் சொல்ற மாதிரி தான், எஸ்டார் பத்துத்தல கூசுரஸ் கத்துத்தல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு படம், செமையா இருக்கு. நல்லா பண்ணிருக்கேன். கண்டிப்பா படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா எல்லாத்துல வந்து என்ன பண்ண படம் ஒருத்து பர நல்லா இருந்துச்சு, எல்லாமே பிடிச்சது. எஸ்டிஆர் பிடிச்சது, எஸ்டிஆர் நாளே பிடிக்கும். அப்புறம் என்ன, கௌதம் கார்த்திக் கரெக்டா? ஆ நல்லா இருந்துச்சு, அதுவும் வந்து கிளைமாக்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கௌதம் கார்த்திக் இறந்துருவாரோ அப்படி நினைச்சிட்டே இருக்கும், இல்ல அப்படி நல்லா இருந்துச்சு மூவி. நல்லா இருந்துச்சு. மியூசிக் கிளைமாக்ஸ்ல எல்லாம் செம்மையா இருந்துச்சு, மியூசிக் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. நிறைய பில்ட் அப் இருந்தாங்க, அதனால நல்லா இருந்துச்சுங்க படம், நல்லா இருந்துச்சு. ஆமாம், பட் ஆனால் நமக்கு அப்படி ஃபீல் ஆகல, லைக் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, அந்த ஏர்ஜிங் தான் இருந்துச்சு எப்போ வந்து இதுவாகும் அப்படின்னு. இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகல, நல்லா இருந்துச்சு படம். ஆ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் செம்ம பக்கா இருந்துச்சு, பவராக இருந்துச்சு, செம்ம கன் சீக்வன்ஸ்லாம் வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு கிளைமேக்ஸ். இல்லை அப்படியெல்லாம் ஃபீல் ஆகலை, ஒரு மாதிரி இது வந்து அவர் நார்மலாக இருந்து கேங்ஸ்டர் அவர் இதுலேயே கேங்ஸ்டராக இருக்கனால அவனு அப்படி தெரியல. ஆமாம் பார்க்கலாம், பார்ட் டூ வந்தால் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் எல்லாமே, கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை எஸ்டிஆர் எப்போ வருவாருன்னு இருக்கனால மேபி அது அப்படி தெரிஞ்சிருக்கேன், பட் அப்படி இல்லை. இல்லனா எல்லாரோட ஃபேன் தான், காமன் ஃபேன். நாளைக்கு விடுதலைக்கு போவீங்களா? விடுதலை ஆ விடுதலைக்கும் வரும். இல்ல வெட்டி வர ஃபேனா நீங்க? விடுவர இறக்கறீங்க அப்படி எல்லாம் இல்ல, எல்லாம் எல்லாரும் காமனான ஒரு ஃபேன் தான். போர்ஷ் கழிச்சு எஸ்டிஆர் க்கு பஞ்சலக் தரேன். ஆ நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்டார்டிங்ல அந்த பஞ்சலக்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஐயோ நான் அவ்வளவு எல்லாம் கவனிக்கல, நான் பாப்கார்ன் சாப்பிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல. வேற லெவல், 10 தலையில 10,000 நாள் உருளுது எங்க. அவர் சொல்றாரு எப்பமே கெட்டவண்ணி பேர் எடுத்து நல்லவனாண்டு, அதுமாதிரி வேறு லெவலில் பறக்க கிளைமேக்ஸ் பயங்கர வேறு லெவல். சின்ன வயசில் பார்த்து கூட வேறு லெவலுக்கு இது, மண் மதன் வல்லவன் கன்பேக் வேறு லெவல். அவர் ஆமாண்ணா செம்மையாக பண்ணியிருக்காரு கூட, கௌதம் அவர் செம்மையா இது, அவர் தான் லாஸ்ட் வெட்டு, அவருக்கு தான் 10,000 ரேட்டில் ஒரு வெட்டு அவருக்கு, 10 தலை ஒர்த்து பயங்கரமான மார்ச்சு பயங்கர ரேட்டு. அதிகமா பேசல சின்ன வயசு வரலாற்று வரலாற்று வரல, வரல விட்டு ஆட்டுருவாரு அவரு.